காத்திருந்தாமே ஓ காகந்தம் பறக்காமல்லே கருக்குறு வீராந்தாமே உள்ளாகம் பறக்காமல்லே வீராந்தாமே குமரபட்சம் இல்லாம அமைதியாக வந்து வெகு காலம் பன்னிரண்டு வருடம் அரபு நாடு மக்கள் எத்தீதையும் பார்வையாக எத்தீதைக்கும் பார்வையாக இருந்து காவல் செய்வாக மக்கத்தில் பன்னிரண்டு வருஷமா மயாண்டி வந்து கொலுவிருந்து மக்கத்தையும் மக்கமா நகரிலே வாழக்கூடிய மக்களையும் சிறப்போடு காத்தருளி ஆண்டவன் உடலை மாயோன்றி அங்கிருந்து பயணமாகி இங்கே வரார். எங்க வந்தார் தெரியுமா? மலையாளம் போகணும், மலையாளத்தை சேர நாடு போகணுமே, நாடு போகணுமே. ஆராரையோ
வீட்டை விட்டு மலவழி பாதையாக குண்டும் குமடும் குவாற்றுவா மலைகள் எல்லாம் கடந்து நான்கு போங்கு இவைகளெல்லாம் பெருத்த வனமாந்திரங்கள் எல்லாம் கடந்து ஆண்டவன் சுடலை மாயாண்டி வசந்த காலமான சித்திர மாத்தையில அம்மன் பகவதியாளுக்கு தேரோடு நாள் பத்து நாள தேரும் திருநாளும் குட்டாரக்கரையாளுக்குடிய ராமராஜாவானவர் கோயிலை கட்டி குடிமர நாட்டி கோபுரம் எழுப்பி குடைமுழுக்கு விழா நடத்தி அவளுக்கு தேரும் திருநாளும் நடக்கின்ற வேளையில் ஆண்டவன் சுடலை வந்து பார்த்தார். ஏகப்பட்ட கூட்டம் வாசல்ல. ஆமா, அந்த கூட்டத்தை பார்த்த ஆண்டவன் சுடலை மாயாட்டி நினைக்கின்றான். நம் தாயான பகவதிக்கு தேரும் திருநாளும் சிறப்பான கூட்டமும் அருளும் ஆதாரணி நடக்கும் போது நம்ம வந்ததை எங்கனை அறிய அச்சாடியாரட்டி அடிப்பார பூஜை செய்யும் போத்தியத்தூஜம் போட்டி இழுப்பாரா சுடலம் போடதில் தெரியலையே அடிதான விழுகுதையோ அறமும் தெரியலையே எரிதான விழுகுதையா தனமெல்லாம் தாறுமாறுமா நாலாதிக்கமா ஓடும் ஓடு அடி விழும்போது எரி விழும்போது ஆறுப்பா அம்மாச்சி எந்த ஒரு அடியா எந்த ஒரு அடியா எந்த ஒரு வெகுளமா வெகுளமா அப்படின்னு எச திசைக்கு ஓடுதான். எதுக்க வாரவன் நில்லுன்னு சொன்னாலும் தலை தெரிச்சு போற மாதிரி ஓடுதான் தலை சேரி போற மாதிரி ஓடுதான். அப்போது ஆண்டவன் சுடலை மாயாண்டி அட்டா துட்டம் செய்த போது பூசாரி போத்திமார்கள் எல்லாம் வந்து அம்மா பகவதி என்ன உன் கோயில அட்டா துட்டம் ஆதாளி இவ்வளவு காலம் நடக்கல நடக்கல தேர்பட்டம் ஒடிந்து தேர் அச்சவாணி ஒடிந்து உனக்கு இழுத்த அந்த தேரு குறவு மக்கள் எல்லாம் ஒரு விதமா பேசாம் மக்கள் இவ்வளவு நாளும் கிடையாது கிடையாது இந்த அட்டாதுட்டம் ஆதாளி சாமி வேட்டைக்கு போயிட்டு வந்தா வந்துருக்கேன் வேட்டையை மாத்திட்டு வந்திருக்கு கையெழும்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் அட்டோ திட்டம் பண்ணி ஆதோ வழி போட்டு உன் கோயில இன்னுமே யாரும் வரமாட்டோம் வரமாட்டோம் அடைக்க போறோம் கோவிலையே அம்பிகைய வகவே அடகதவை திறக்க மாட்டோம் அவரு போட்டு பூஜை செய்ய மாட்டோம் கோயிலுக்கு வரவே மாட்டோம் அம்மா பகவதிய கும்பிட்டு வணங்க மாட்டான் பூஜாரி சொல்லுவாரா அம்மனுடைய இடவாதி வார்த்தையாக சொல்லுகிறார்கள் அடைச்சு பூட்டடா கோவில கோவில அம்மை இவட உண்டோ இல்லையோ எவடங்கிலும் போயோ போயோ
இவளுக்கு பூஜை வேண்டாம், புறக்காரம் வேண்டாம், அபிஷேகம் வேண்டாம். அவளுக்கு பூஜை செய்ய நம்மளையே புடதில் அடிக்கு பூசை போட்டி இழுத்து இந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் அம்மைக்கு எந்தடா பூசை பூசை அடைச்சு பூட்டி போவ அம்மனார் பகவதியா ஆராய்ந்து பார்க்க வந்து அக்கரையா திருவிரம்பா கையில திரு சூழந்தி ஆச்சாரவாதனுக்கு அம்மன் பகவதியா வருவா. எங்க ஆண்டவன் சுடலை யாரு கொளித்தாலும் தாய் கொளித்தால் தங்குவதற்கு தலம் இல்லை என்று அம்மனுக்கு முன்னால ஆண்டவன் சுடலை எப்படி வாரார் தெரியுமா? ஒரு மலையாளு பையன் போல மலையாளு போலே அட்டங்கிரு குழந்தை போலே மட்டஞ்சிரு பாலன் போலே முன்னால் வந்து நின்றவர் அள்ளி அள்ளி தின்னவர் அழி போட்டவர் நாடு என்ன நகரம் என்ன ஐயா நீயும் போதனே தாய் வேறு என்ன அப்பா தகப்பம் வேற சொல்லு அப்பா தன்னன் தனியாக வந்ததன்னே ஒரு வேற சொல்லடா ஒரு வேறே சொல்லுவா ஏ உற்றொரு ஐயோ ஆண்டவன் சுடலை ஏது சொல்வா
மூன்று கரங்கள் குவித்து அம்மாளை வணங்கி தாயார் இடத்திலே உள்ளதை சொல்ல வந்து எந்த ஆய பகவதி என்பார் சொல்ல கேளு யாரோ எவரோ என்று அம்மா அருமம் அவன் சுடலை அம்மா கயிறையிலே பிறந்த பிள்ளை கடையாரம் பெற்றவன் மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் மணிவிளக்கில் பிறந்தவன் தான் அம்மா மாயா ஆண்டி சுடலை சிவனார் மகம் மாயாண்டி நான் தாயார் உடவா தாயார் உடவா சனிலே நான் தங்கியிருக்க வந்தேன் அம்மோ நான் அம்மாளுட வாசலிலே அரசாள வந்தேன் அம்மோ யாரோ எவரோ என்று என்ன நினையாத ஆதி கைலாச வாசலிலே சத்தியக்கும் சிவனுக்கும் கடக்குட்டி மகனம்மா ஈசனுக்கு இளையம்மாவ என் பேரு சுடலை அம்மா கடவுளுக்கு இளைய கடவுளுக்கு இளைய மக கண்மணியா இளையம்மோ கேட்டு அம்மன் பகவதியால் ஆச்சரியப்பட்டாள் மகனே நான் உன்னை கண்ட போதே என் உள்ளத்துல பலவிதமா நினைக்கிறேன் என் மலையாள தேச்சல் ஒன்ன போல் ஒரு மகனை இதுவரைக்கும் கண்டதும் இல்ல இந்தமே பார்க்க போறதும் இல்ல ஏ மகனே ஈசனுக்கு மகனையானா இந்தனுக்கு மகந்தானிடோனுக்கு மகனையானா பகவதிக்கு மகனானிடோ சத்தியினி மகனானே சுடர ஐயா தலைவ வேண்டாம் அம்மன் திருவாசலில் அட்டாதுட்ட செய்யலாமோ தாயாருட வாசலிலே சல்லித்தர செய்யலாமோ கூட்டத்த கலைகளாமோ கூட்டத்த கலைகளாமோ போரணிகள் செய்யலாம் பூஜைப்படி இழுக்கலாமா சொல்லலோ பூஜைப்படி இழுக்கலாமா உடலில் அழைக்கலாமா அம்மனான பகவதி மகனே மகனே தாயாருடைய வாசலிலே தங்கியிருக்க வந்தேன் என்று சொன்னாய் சரதாம் அம்மாளுடைய வாசலில் அரசாள வந்து நின்றாய் அத நேருக்கு நேரா வந்து என்கிட்ட சொல்லி இருப்பிடம் கேட்டு இருந்த அரசாளாமல் அடிக்க இழுத்தவனை அடிக்க தெருவில் நின்னவன் எல்லாம் அடிச்சிருக்கிய படிக்க கல்லறிய விட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டிய எல்லாரும் போயிட்டான் நீதான் மிச்சம்
காணிக்க போட்டான். நீ வச்ச வாய்ப்புல நம்ம இங்க எவனுமே மகனே ஓடிடுவாங்க ஓடிடுவாங்க. மாயாண்டி என்ற அம்மன் ஆகிய பகவதி ஆள் சொன்ன போது அந்த வார்த்தையை கேட்டு நம்ம அம்மா ரொம்ப வருத்தப்படுகிறாள். என்ன சொல்கிறாள் என்று பார்ப்போம் என்று. இவரோ பெரிய பாஜாங்கக்காரர், அவ அப்பாவோ பெரிய நடிகர், நாடக நடிகர், நடிகர் திலகம். அதனால ஆண்டவன் சுடலை சொல்லுகின்றார். அப்ப நான் போறம்மா போறம்மா ஊருக்கு. வந்தமாக போக வேண்டாம் போக வேண்டாம், போக வேண்டாம் போக வேண்டாம். வாசலில் திரவியங்கள் சுடல மாயாண்டி மாயாண்டி. போகாமலே போகாமலே திரு வேணுமப்பா வேணுமப்பா சுடலே முன்பூசே முன்பூசே சுடலை பின்போசே பின்போசே அம்மாளுக்கு முன்போசே எனக்கு வேற மின்னையோ பின்னையோ பிள்ளையோ குட்டியோ ஒண்ணும் கிடையாது. நானும் கன்னியோரு கொட்டோ அறுக்கிற பகவதி ஏதோ கொஞ்சம் பணம் கேட்டுட்டேன், கீரை கருகிட்டு இருக்கேன்டா. வட்டிக்கு கொடுத்த வாசிக்கு கொடுத்த வட்டிக்கு கொடுத்தது வாசிக்கு கொடுத்த. வட்டிக்குனா துட்டு வட்டி, வாசிக்குனா நெல்லு வட்டி. ஆறு மாதத்துக்கு ஒருக்க இப்ப 1000 ரூபாய்க்கு அரை கோட்டை நெல், அப்ப 100 ரூபாய்க்கு அரை கோட்டை நெல் கொடுத்தாங்க. இப்ப காக்கோட்டைக்கு வந்துட்டோம் விலைவாசி. மகனே மாயாண்டி நான் காலரையுமா சேர்த்து வச்சு 7 கிடாரம் இருக்கு. கள்ளம் கொண்ட சீமடா அளவாடி பேக வார வரது சரியில்லை. விளையாட்டுல என் கண்ணுல எண்ணெய் ஊதிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ராத்திரி எல்லாம். பவலைக்குதான் மத்தியானம் போல செத்த உரங்க விட மாட்டோம். ஆமா ஊன் இருக்க உயிரை எடுத்துட்டான் என் மகனே. என் மாயாண்டி கள்ளம் கொண்டு போவாம் காத்து அம்மாளும் மகனுமா அரசாளலாம் மலையாளத்தில் பகவதியா சொன்ன போதே பகவான் மகம் மாயாண்டியே எந்த என் வார்த்தை சொல்ல கேளா திரையத்தை காத்து தார ஒரு நிலையம் போதாலும் ஒரு நிலையம் வேணும் அதை என எனமா வேணும்
நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பூஜை உனக்கான அபிஷேக ஆதாரனை கொண்டு நான் இங்க வாழ வேண்டுமே. ஆனால் ஒரு நிலையம் காணாது. சரி என்னப்பா, இருபத்தோரு நிலையாண்டு வந்து கேட்டார் சுடலை மாயாண்டி. உனக்கு கொடுக்கவாப்பா வந்துடுது. இருபத்தோரு நிலையம் இந்த ஆயிரத்தெட்டு நிலையம் தானே? ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு நிலையம் வேணால் உனக்கு தார. என்னுடைய கொட்டார இருக்கிற வாசல்ல நாலு சுத்து பிரகாரத்திலயும் நீ போய் பாருலாம். யாரெல்லாம் இருக்கான்? மாடை இருக்கான், மாடத்தி இருக்கான், கருப்ப இருக்கான், கருப்பாயி இருக்கான், இருளப்ப இருக்கான், நொண்டி செப்பானி இருக்கான். அப்படியா? ஒண்டி கல்ல ஒளிமரவ இருளப்ப இப்படி ஏகப்பட்ட தெய்வம் இசைக்கியமா இருக்கா? இசைக்கு சட்டநாதம் பூதத்தான் சின்னத்தம்பி அசானுத்த குணமால சுடும் பெருமாள் அவங்களும் அங்க போயிட்டானோ? எல்லாரும் எல்லா தெய்வங்க உலகம் பூரா இருக்குல்ல தெய்வம். அப்படியா? சாப்பாடு இருக்குன்னா வந்துருவாங்க. கூட்டத்தோட கூட்டம் போயிருந்தான. அவன் அத்தாதி பேர்களும் இருக்கின்றார்கள். ஆனா உனக்கு முக்கியமான இடம் தார. எனக்கு பூஜை நடந்த மறுகணம் உனக்கு பூஜை. ஏம்னா நீ பொல்லாதவனா இருக்க? அவன் சேட்டக்கார. எனக்கு பூஜை நடத்திட்டு வேற தெய்வங்க கிட்ட போயிட்டாம்னா நீ அவனை பிறத்த விட்டு பொண்ணுதில் அடிப்ப. அதனால நானே பூஜாச்சு சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன். பகவதி எங்க வேணுமோ குரநிலையும் கேளு என்று சொன்னார். அந்த வார்த்தையை காதில் கேட்டு எங்க எங்க நிலையம் கேட்டார். வடக்க தெற்க கிழக்க மேற்க நாலு வாசலுக்கு நாலு நிலையம். வடகோணம் தென்கோணம் வடமேற்கு தென்மேற்கு கோணங்கள் நாலு திசைகள் நாலு எட்டு திக்குக்கும் எட்டு நிலைய வேண்டும் என்று ஆண்டவன் கேட்டார். கேட்ட கேட்ட வாக்குப்பாடி கிருபையுடன் பகவதி ஆண்டவன் சுடலை திக்கல்லோ நிலையம் சொன்னார். ஐயா பகவதி இருபத்தொரு கொள்ளையோடலைக்கு இணையனமாடுப்பார. கோபுரத்திலும் கொடிமுறைத்திலும் நிறைய வாங்கி தாயான பகவதிக்கு கட்டுப்பட்டு நிலையம் கொண்ட நாளையிலே அம்மா பகவதி அப்பா பூசாரி போத்திகளே என்னுடைய வாசல்ல அட்டாதுட்டம் செய்தது ஆதாளி போட்டது. வேற யாரும் இல்ல, வேற யாரு? காத்து இல்ல, கருப்பு இல்ல, பே இல்ல, பேதாஜ் இல்ல. என் மகனான சுடலை மாயாண்டி அவன் தீவ சுடர் ஒளி செஞ்சுடலை மாயாண்டி.